அது அழகான ராமபுரம் அப்படிங்கற கிராமம். அந்த கிராமத்துல 7 பசங்களான கீர்த்திபாலு அப்படிங்கற அக்கா தம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சின்ன பசங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்கல, அவங்களுக்கு வேலை கொடுக்கவும் யாரும் இருக்கல. வேற வழி இல்லாம பசி தாங்கிக்க முடியாம அக்கா தம்பி ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் சுந்தரையா வாதியார் வீட்டுக்கு பிச்சை எடுக்க போக போறாங்க. அக்கா, அந்த வாதியார் வீட்டுக்கு வேண்டாக்கா, என் பேச்ச கேளு. கேக்குறேன்டா, ஆனா ஏன் வாதியார் வீட்டுக்கு போக வேணான்னு சொல்ற சொல்லு. ஆ, ஒரு படி சாப்பாடு போடுவாரு, ஒரு பீஸ் ஊறுகாய் வைப்பாரு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆரோக்கியத்துக்கு இதுதான் நல்லது, வாழ்க்கைக்கு இதுதான் நல்லதுன்னு பாடம் எடுப்பாரு பாரு. அப்போ அவரு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாலும் கூட கொஞ்ச நேரத்திலேயே ஜீரணமாகி எனக்கு மறுபடியும் பசி எடுக்கும். ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? ஆ, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நேரம் சரியில்லாம அவர் வீட்டுக்கு போய் பிச்சை எடுத்தக்கா. அப்பதான் உக்காந்து அட்வைஸ் பண்ணாரு, இப்ப மறுபடியும் நீ எங்க கூட்டிட்டு போற. ஐயோயோ, என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாதுக்கா. அதெல்லாம் இல்லடா பாலு, நாம படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் இல்லையா? ஆமா, அதனாலதான் இப்ப நாம அந்த வாதியார பாக்க போறோம். சாப்பாடு பிச்சை கேட்க இல்லடா, படிக்கிறதுக்கு புத்தகம் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறதுக்காக அப்படின்னு கீர்த்தி தம்பி பாலு கிட்ட போய் சொல்லி பாலுவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து சுந்தரையா வாதியார் வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும். அங்க போய் அவங்க கேட்டுக்கு பக்கத்துல நின்னு, மாஸ்டர் மாஸ்டர், நாங்க 7 பசங்க வந்திருக்கோம், கொஞ்சம் கருணை காட்டுறீங்களா? அப்போ எதுவும் பேசாம சுந்தரையா மாஸ்டர் வெளியே வந்து கேட்டை திறந்தாரு. பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்க. இப்படி வெளியிலவே நில்லுங்க, அம்மா உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுவாங்க, சரியா அப்படின்னு சொன்னாரு மாஸ்டர். அப்போ பாலுவுக்கு அக்கா கீர்த்தி சொன்னது பொய்யன்னு புரிஞ்சுது. கொஞ்ச நேரத்துல சுந்தரையா மாஸ்டரோட மனைவி அன்னபூர்ணா அப்படிங்கிறவங்க தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வந்து கீர்த்தி பாலுக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க. பசங்க அந்த சாப்பாடு சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு கேட்டு பக்கத்துல வந்த உடனே சுந்தரையா மாஸ்டர் அவங்களுக்கு குறுக்க வந்து நின்னு இப்படி சொன்னாரு. பசங்களா, நீங்க 7 பசங்களா இருக்கலாம், ஆனா பிச்சை எடுக்கிற பசங்களா ஆகக்கூடாது. நாளுக்கு நாள் உங்களுக்கு வயசாகுது, நீங்க ரெண்டு பேரும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. படித்தவங்க தான் பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு எந்த சட்டத்துலேயும் இல்லை, எங்கேயும் எழுதியும் வைக்கலை. அவன் உழைச்சா அவன் சாப்பிட போகிறான், இதை யார் கேட்க போகிறாங்க? புத்திசாலித்தனமாக வாழறவன் தான் நல்லா இருப்பான். கீர்த்தி பாலுவுக்கு எதுவும் புரியாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க சுந்தரையா மாஸ்டரையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சுந்தரையா மாஸ்டர் மறுபடியும் அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாரு. கடந்து போன நேத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கையும் வாழ போகிற நாளையும் சரி, யாராக இருந்தாலும் சுதந்திரமாக வாழணும்னு நினைப்பாங்க. நான் நீங்களும் அப்படி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்னா எங்கள் புத்திசாலித்தனத்தால் ஏதாவது செஞ்சு பழக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? ஆமாம் கீர்த்தி, எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆசையாக இருக்குது சார். ஆனால் நாங்கள் போய் வேலை கேட்டாலும் நீங்கள் சின்ன பசங்க அப்படின்னு யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க யாரும் வேலை கொடுக்கலன்னா நீங்களே வேலை தேடிக்கோங்க. நேர்மையாக பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிங்க. உங்களுக்கு யோசிச்சு பார்த்து எந்த ஐடியா கிடைக்கிதோ அந்த ஐடியா படி எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யுங்க. ஆனால் அதை கஷ்டப்பட்டு மட்டும் பண்ணக்கூடாது, இஷ்டப்பட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளலாம். அப்படி சுந்தரையா வாதியார் சொன்ன விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வரவழைச்சு சொந்தமா சுதந்திரமா அவங்க புத்திசாலித்தனத்தால பொழைக்கணும் அப்படின்னு கீர்த்திபாலு முடிவு பண்ணாங்க. யாருக்கும் மோசம் பண்ணாம நேர்மையா ஏதாவது செஞ்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு அக்கா தம்பி பலமா யோசிச்சு கடைசியில ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அக்கா, ஏதாவது யோசிச்சியாக்கா? உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? எல்லா ஐடியா வருது, ஆனா எல்லா ஐடியாவுக்கும் முதலீடுன்னு ஒரு பணத்தை நாம வைக்க வேண்டி இருக்கும். முதலீடு வைக்காம செய்யற எந்த யோசனையும் வர மாட்டேங்குதுரா தம்பி, என்ன பண்றதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட என்னோட நிலைமையும் இப்ப அப்படிதான்க்கா இருக்கு. அப்படி நாட்களும் நகர்ந்துச்சு. முதலீடு இல்லாம வருமானம் வர்றதுக்கான ஒரு ஐடியா இன்னும் 7 பசங்களான கீர்த்தி பாலுவுக்கு தெரியவே இல்லை. இன்னும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு நாள் வீட்லயே இருந்தா எந்த விதமான ஐடியாவும் யோசனையும் வர மாட்டேங்குதுன்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே நடந்தாங்க. பச்சை பசையில் இருக்கிற வயல், அழகா ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி, அந்த ஆத்துக்கு பக்கத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாடு, இந்த பக்கத்துல ஒருத்தங்க துணிய துவைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் ஒரு தாத்தா ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவங்க எல்லாரும் அப்படி பண்றதுனால தண்ணி எல்லாமே அசுத்தமாவுது. இது சரியில்லை அப்படின்னு தோணுச்சு கீர்த்திபாலுக்கு. அப்போ கீர்த்திக்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படிங்கிற ஐடியா வந்துச்சு. பாலுக்கிட்டையும் சொன்னான், ஐயோ அக்கா, நீ சொன்ன அந்த ஐடியா நல்லதாக்கா இருக்கு. நம்ம இப்பவே ஸ்விம்மிங் பூல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுல முதலீட விட வர லாபம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா பாலு, ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா, அதுக்கு நாம வாட்டர் டேங்கை தானே எடுத்துட்டு வந்தாகணும். ரொம்ப நாள்ல இருந்து கீர்த்திபாலு என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த மாஸ்டர் கீர்த்திபாலு பேசினதை கேட்டு அதுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன, கீர்த்திபாலு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூல ரெடி பண்ணாங்க. தண்ணி வண்டியில இருந்து தண்ணியை கொண்டு வந்து நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் 7 பசங்களோட அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு ஒரு பெரிய போர்டையும் வச்சாங்க. அதுக்கப்புறமா கீர்த்திபாலு ஊருக்குள்ள போய் அவங்க ரெடி பண்ணிருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூலை பத்தி சொல்லி, இந்த காலத்துல நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்க, அதனால ப்ரெஷர் அதிகமா இருந்தா உடம்புக்கு நல்லதில்ல. இந்த 7 பசங்களோட ஸ்விம்மிங் பூல்ல வந்து நீச்சல் அடிச்சிங்கன்னா உங்க ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து இந்த 7 பசங்களோட ஸ்விம்மிங் பூலை பாக்குறதுக்காக, அதுல நீச்சல் அடிக்கிறதுக்காக பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வந்தாங்க. இப்படி 7 பசங்களான கீர்த்திபாலு அவங்க சொந்த காலில் நின்னாங்க. ராமாபுரம் கிராமத்துல ராஜு கவிதா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாலு கீர்த்தி அப்படிங்கிற 2 பசங்களும் இருந்தாங்க. அவங்களுடையது ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க சில மாடுங்களை வளர்த்துக்கிட்டு அதுங்க கொடுக்குற பாலை கொண்டு போய் வித்து வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கவிதாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆயிடும். அதனால அவங்களுக்கு வர சம்பாதனையில பாதிக்கும் மேல கவிதாவோட மருத்துவத்துக்கு தான் செலவாய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கவிதா மாட்டுக்கொட்டால வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜு பக்கத்துல வந்து இப்படி சொன்னான், என்னங்க, தினமும் நீங்க தனியா வேலை செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சாலும் என்னோட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வர வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஆனா அந்த வருமானத்துலேயும் பாதிக்கு மேலே என்னுடைய மருந்து செலவுக்கே செலவாயிடுது. பசங்க வேற ரொம்ப சின்ன பசங்க, அவங்கள பார்த்தாலும் ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி பணம் எல்லாத்தையும் எனக்காக செலவு பண்ணா அவங்க வாழ்க்கையை வீணாக்குற மாதிரி ஆகாதா அப்படின்னு கவிதா ரொம்ப கவலைப்பட்டா. நம்ம கையில என்ன இருக்கு கவிதா, மேல இருந்து அந்த கடவுள் எப்படி நம்மள ஆட்டி படைக்கிறானோ அப்படிதான் நடக்கும். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா ராஜு. ஒன்று செய்யலாங்க, இந்த மாசத்துல இருந்து எனக்கு மருந்து வாங்கிட்டு வராதிங்க. அப்போ பணம் மிச்சமாகும்ல, அந்த பணத்தை வச்சு பசங்களுக்கு தேவையானதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா கவிதா. பைத்தியம் மாதிரி பேசாத கவிதா, உனக்கு மருந்து வாங்கிட்டு வராம இருக்கிறதெல்லாம் நடக்காத விஷயம். உனக்கு நடக்கக்கூடாதது ஏதாவது நடந்தா அப்புறம் நம்ம பசங்க 2 பேரும் தாய் இல்லாத பசங்களாயிடுவாங்க. இப்படி பைத்தியம் மாதிரி பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு போய் ஓய்வு எடுத்துக்கோ போ அப்படின்னு கோவமா சொன்னா ராஜு. அது கேட்டது கவிதா எந்த பதிலும் சொல்ல முடியாம அங்கிருந்து எதுவும் பண்ண முடியாம திரும்பி வீட்டுக்கு போயிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாலு கீர்த்தி ராஜு பக்கத்துல வந்தாங்க. அப்போ கீர்த்தி அவங்க அப்பா கிட்ட இப்படி கேட்டா, அப்பா, அம்மாவும் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தத நானும் தம்பியும் கேட்டோம்ப்பா. என்ன ஆச்சுப்பா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? அவங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லம்மா. என்ன ஆனாலும் அம்மாவையும் உங்களையும் பார்த்துக்கத்தான் நான் இருக்கேன்ல. எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள்லையே அம்மா பூரணமாக குணமாயிடுவாங்க அப்படின்னு சொன்னா ராஜு. எங்களை பார்த்துக்க நீ இருக்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் உன்னோட ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் இல்லப்பா. நீ படுற கஷ்டம் எல்லாமே எங்கள் கண்ணெதிர்க்கவே நல்லாவே தெரியுதே. நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரியான வருமானம் இல்லை. சரியாக பணம் வரலங்கிறதுனால தானே அம்மாவை நம்மளால ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காட்ட முடியலை. ஒருவேளை நம்மக்கிட்ட பணம் இருந்திருந்தா அம்மாவை நாம் குணமாக்கியிருக்கலாம் இல்லையா? அதனால தான் நானும் அக்காவும் முடிவு பண்ணியிருக்கோம். நானும் அக்காவும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க போகிறோம். சம்பாதிச்ச பணத்தில் அம்மாவை நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அம்மாவுக்கு வைத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னா பாலு. அம்மாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் காட்டணும்னு எனக்கும் இருக்குப்பா. ஆனால் நீங்கள் 2 பேரும் சின்ன பசங்க. உங்களை வேலைக்கு அனுப்புனா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அது நல்லா இருக்காது. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் விளையாடுங்க போங்க. அம்மா கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா ராஜு. இவங்க பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மாடுங்களில் இருந்த ஒரு மாடு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுது. ராஜு, இவ்வளோ நாட்கள் நீங்க என்ன இவ்வளவோ பாசமா பெத்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்றது உங்க பேச்சு மூலமா எனக்கு தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. மாடு பேசுறத பார்த்ததும் कीर्थिबालु राजु आश्चर्यपट्टांग। அப்போ ராஜு ரொம்ப ஆச்சரியமா அந்த மாடு கிட்ட உன்னால எப்படி பேச முடியுது அப்படினு கேட்டான். அதுக்கு அந்த மாடு, எனக்கு ஒரு சாமியார் மூலமா தான் இந்த வாரம் கிடைச்சது. இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்தேன். ஏனா நான் பேசுறத பார்த்தா நீங்க பயப்படுவீங்கன்னு. ஆனா இப்ப வேற வழியே இல்ல. நீங்க ஒன்னு பண்ணுங்க. ஊரை தாண்டி காட்டு வழியில போனீங்கன்னா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துல இருந்து இலைய பறிச்சுட்டு வந்து தினமும் நீங்க எனக்கு சாப்பிட கொடுங்க. அப்போ நான் போடுற சாணத்துல உங்களுக்கு கண்டிப்பா தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு நாங்க ஏன் நம்பணும் அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டான் பாலு. நீங்க அந்த மரத்துல இருந்து இலைய பறிச்சுட்டு வந்து எனக்கு போட்டு பாருங்க. அதனால உங்களுக்கு எந்த நஷ்டமும் இருக்காது. ஆனா ஒருவேளை தங்கம் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு லாபம் தானே. நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிச்சு மாடு. ராஜு சரி அப்படின்னு விடிய காலையிலேயே மாடு சொன்ன அந்த இடத்துக்கு போனான். மாடு சொன்ன மாதிரியே தனியா ஒரு மரம் இருந்துச்சு. அதுல இருந்து இலைகளை பறிச்சுட்டு வந்து புல்லோட சேர்த்து அந்த மாட்டுக்கு போட்டான் ராஜு. அத சாப்பிட்டதுமே மாடு சொன்ன மாதிரியே சாணத்தை போடாம மாடு தங்கத்தை போட ஆரம்பிச்சுது. இத பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப மாடு, பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சுல்ல, அது உண்மையான தங்கம்தான். அதை நீங்க பட்டணத்துக்கு எடுத்துட்டு போய் அதை வித்து பணம் சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு மாடு. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து பாலு கீர்த்திக்கு அந்த மாடு ஒரு நல்ல ஸ்நேகிதையா ஆச்சு. பாலு கீர்த்தி காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் அந்த மாடு கூடவே தான் பேசிக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னு வரும்போது ராஜு காட்டுக்கு போய் அந்த இலைய எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு போடுவான். அதுக்கப்புறம் அந்த மாடு போடுற தங்க சாணத்தை எடுத்துட்டு போய் வித்து பணம் சம்பாதிப்பான். அப்படி கொஞ்ச நாள்லயே நிறைய பணம் சம்பாதிச்சு ராஜு ஒரு பெரிய வீட்டையும் அவனுக்காக வாங்கினான். கவிதாவையும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணான். கொஞ்ச நாள்லயே கவிதாவும் கொஞ்சம் கொஞ்சமா குணமடைஞ்சா. அப்படி கொஞ்ச நாள்லயே மாடு கொடுத்த தங்க சாணத்தால ராஜுவோட குடும்பம் பணக்கார குடும்பமா மாறிடுச்சு. பாலு கீர்த்தி எப்பவும் அந்த மாட்டு கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கவிதாவும் ராஜுவும் அவங்க குடும்பத்தோட நன்மைக்கு காரணமான அந்த மாட்டை ஒரு கடவுளா நினைச்சு அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.